ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் டீச்சர். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்னோடய பூஜா கபோலோட ஒரு ஸ்மால் டூர் போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது நாங்களே பிளான் பண்ணி கட்டின ஓன் ஹவுஸ் தான். ஸோ நாங்கள் வந்து கட்டுறப்போவே வந்து பூஜா கபோடுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து தனியாக ஒதுக்கிட்டோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x7. எங்கள் பூஜா கபோர்டோட மேலே வந்து ஒரு விநாயகர் ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதையும் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து பூஜா கபோர்டாகவும் கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்கு வேணுன்றதையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சிட்டோம். இது கபோர்டு ஒர்க் பண்ணும்போதே வந்து நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிட்டோம். இப்போ பூஜா கபோர்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோல்டபுள் டோர் தான் போட்டிருந்தோம். எதுக்காகனா 4x4 ரெண்டு டோராக போட்டோம்னா பெருசாக வரும், அது ஹாலில் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்றதுனால ஃபோல்டபுள் போட்டுட்டோம். இது மோஸ்ட்லி வந்து நம்ம ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணி சாமி கும்பிடவே கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போனா மட்டும் நாங்கள் 4 டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம். ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மார்பிள் விநாயகர் இருக்கார். அது வந்து நாங்கள் ஆக்ரா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அன்னபூரணி, அவங்கள அரிசி மேலே அரிசி போட்டு அது மேலே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மலேசியா முருகன், அது என் தங்கச்சி எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் உண்டியல் இருக்கும், இது என் குட்டி பையனோடது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய உண்டியல், இது என் பெரிய பையனுக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் சேவிங்ஸ் பழக்கம் வரணுன்றதுக்காக இது நாங்கள் இப்போ இருந்தே பழகிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி ஏழுமலையானோட ஒரு பெரிய ஃபோட்டோ, இது எங்கள் அத்தை கொடுத்தாங்க. அண்ட் மேலே வந்து சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் ஃபோட்டோ. இது வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்போ புது ஃபோட்டோ வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுக்காக இது வாங்கினோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் பழைய ரெண்ட் வீட்டில் இருந்தப்போ பால் காய்ச்சறதுக்காக வாங்கியிருந்தோம், அதனால் அதை இங்கேயும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ சென்டிமெண்டலாக வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வேலூர் நாராயணியோட நாராயணி அம்மன் ஃபோட்டோ. அண்ட் இது வந்து எங்கள் ஊர் ஃபேமஸ் மீனாட்சி அம்மன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம், இது எங்கள் நேட்டிவில் இருக்குது, பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் திருக்கோவில். அண்ட் இந்த கபோர்டுக்கோட லைட் அண்டு பிளக் ப்ரொவிஷன் வந்து இந்த ரைட் சைடில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது, ஸோ நான் வந்து இங்கே எந்த விளக்குமே வச்சுருக்கல. அப்படின்னா இந்த கோலத்துக்கு மேலே தான் நான் விளக்கு வச்சு ஏற்றுவேன். இப்போ விளக்கு இல்லாதனால அந்த இடத்துல நான் மஞ்சள் அண்டு குங்குமம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரானைட் போட்டிருப்போம், அண்டு வால் ஃபுல்லாக நாங்கள் டைல்ஸ் போட்டிருப்போம். ஏன்னா நமக்கு கிளீனிங்க்கு வந்து இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு கறி பிடிச்சிட்டாலும் நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமேன்றதுனால நாங்கள் டைல்ஸ் ஃபுல்லாகவே ஒட்டிட்டோம். இப்போது நான் 4 டோரையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட ஓவர் வியூவாக இருக்கும். நிறைய சாமி ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்காது, ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக சாமி ஃபோட்டோஸ் வாங்க மாட்டோம். இதுலேயே பாதி வந்து கிஃப்டாக வந்ததாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கபோர்டோட ஆர்கனைசேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.